Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு நாம Flipkartல எப்படி ஆர்டர் போடுறதுங்கறத பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாம Flipkart ஆப்பை ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ இங்கே சர்ச் பாக்ஸ் இருக்குது, அதில் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்டோடைய ஃபோட்டோ இருக்குது, அதை நான் வந்து இந்த ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குதான்னு செக் பண்ணணும் அப்படின்னா, இங்கே மேலே வந்து சர்ச் பாக்ஸில் பக்கத்தால் இந்த கேமரா மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேக் ஏ ஃபோட்டோ சூஸ் ஃப்ரம் கேலரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும், அது வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ சூஸ் ஃப்ரம் கேலரியை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ஏதாவது இமேஜஸ் வந்து, இப்போ நான் வந்து இந்த டோர் மேட் இருக்கான்னு சொல்லி நான் பார்க்க போகிறேன். இப்போ அப்லோட் ஆகிட்டுருக்குது. இதை நான் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே நமக்கு வந்து வியூ ஆகும். இப்போ இந்த டோர் மேட்டு போட்டேன், இப்போ அதே மாதிரியே வருது. அதுக்கு ரிலேட்டடான இமேஜஸ் எல்லாமே இப்போ வருது. அந்த மாதிரி உங்களுக்கு சாரீ குர்த்தி இல்லை ஜுவல்ஸு எதாக இருந்தாலும் நம்ம அந்த சர்ச் பாக்ஸில் போட்டு கூட நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் நார்மலாக இப்போ சர்ச் பாக்ஸில் நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ வந்து குர்த்தி வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த குர்த்தி நான் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து 4 ஸ்டார் இருக்குது, 9128 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு. இது வந்து இப்போ வந்து 76% வந்து ஆஃபர் இருக்குது, ரேட்டு வந்து நமக்கு 399 ருபீஸு, ஃப்ரீ டெலிவரி. இப்போ சைஸ் வந்து எல்லா XXL வரையும் நமக்கு இருக்குது. இதில் நம்ம என்ன சைஸ் வேணுமோ அதை நாம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ XL வந்து கொடுக்குறேன். டெலிவரி டேட்டும் இதிலே கொடுத்துருக்குறாங்க, நவம்பர் 19 நமக்கு வந்துடும் சொல்லி இதில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பை நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் அட்ரஸ் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர் இருக்குது, ஃபோன் நம்பர் எதுவும் உங்களுக்கு கொடுத்துக்கலாம். பின்கோடு கொடுத்துக்கலாம். அடுத்ததாக உங்களுடைய ஸ்டேட்டு, தமிழ்நாடுன்னு இருக்குது தமிழ்நாடு. உங்களுடைய சிட்டி எதுவோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே அட்ரஸ் உங்களுடைய டோர் நம்பர், என்ன ஏரியா காலனி இது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ இது கொடுத்துட்டு லேண்ட்மார்க்கு இங்கே நீங்கள் எழுதிக்கலாம். கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே சேவ் அட்ரஸ்ன்னு சொல்லியிருக்கோம், அதை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ அட்ரஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரேட்டு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டெலிவரின்னு தான் இங்கே இருக்குது, டோட்டல் அமௌண்ட்டு 399 தான் இருக்குது. இதை நம்ம ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு சொல்லி இருக்குது, அதை நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேமெண்ட்ஸு. இப்போ இது வந்து நம்ம வந்து யூபிஐ மூலியமாகவும் இது பண்ணிக்கலாம், கேஷ் ஆன் டெலிவரியும் இது பண்ணிக்கலாம். நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்து கொடுத்துருக்குறேன். ஏ ப்ளேஸ் ஆர்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இங்கே ஒரு நம்பர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, என்டர் த கேரக்டர்ஸ்ன்னு சொல்லி இதை நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் ஆர்டர் அப்படின்னு சொல்லி இருக்குது, அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு. நம்ம போட்ட ஆர்டரை வந்து செக் பண்ணலாம்னா இங்கே அக்கௌண்ட்டுன்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா, அதில் போய் மேலே வந்து ஆர்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம், அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம போட்ட ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும்.
இன்றைக்கி நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி ஆர்டர் போடுறதுங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.